நமோ நாராயணா. வெல்கம் டு மை கிச்சன். ஐ எம் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர். பீனட்டும் கேஷவும் வச்சு நான் வந்து ஒரு மோமோஸ் பண்ண போறேன். அது ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப அதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா, நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். சின்ன கப்ல நம்ம பாத்திரத்துல ஆட் பண்ணிடலாம். பவுடர் சுகர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் கம்மியா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, டேஸ்ட் மாறிடும். இதெல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து இதுல வந்து ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நான் ஆட் பண்றேன். மாவோட எல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் விட்டு நல்லா பிணைஞ்சுக்கணும். பத்து நிமிஷம் நல்லா பிணைஞ்சிங்கன்னா மோமோஸ் ரொம்ப சாஃப்டா வரும். ஏன்னா இதுல நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணிருக்கோம், அதனால ரொம்ப சாஃப்டா வரும். இப்ப வந்து இதை நல்லா நம்ம வந்து இது மேல ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிடலாம். இது நல்லா வந்து இது நல்லா ஊறணும். கப் இருக்கு மேல இந்த மாதிரி கப்பை வச்சு நல்லா கமத்தி விட்டுலாம். இது வந்து ஒரு 1/2 hour ஊறட்டும். இந்த மாவு மைதா நல்லா வந்து ஊறிடுச்சு மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் வந்து ஒரு 5 ஏலக்காய் வந்து எடுத்துக்கிறேன். மிக்சர்ல ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் இது வேர்க்கடலை வந்து பாத்தீங்கன்னா பச்சை வேர்க்கடலை, இது வந்து பாத்தீங்கன்னா நான் 100 கிராம் எடுத்திருக்கிறேன். முந்திரியும் 100 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இது நர நரன்னு அரைச்சிடலாம். ரொம்ப பவுடரா அரைக்காம நர நரன்னு அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு இருந்த போதும், ரொம்ப நைஸா தான் வேண்டாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. நான் நெய் வந்து ஒரு 50 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப அரைச்சி வச்சு முந்திரி பருப்பும் வேர்க்கடலை வந்து 7 கிராம் இந்த பவுடரை வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிடலாம். பேன்ல அந்த நெய்ல ஆட் பண்ணேன், கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இத நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். சுகர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 20 கிராம் வந்து ஆட் பண்றேன். உங்களுக்கு சுகர் அதிகமா தேவைன்னா நீங்க சுகர் அதிகமா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஃப்ரை பண்ணா போதும், அதுக்கு மேல எல்லாம் வேண்டாம். ஏன்னா இது வந்து நம்ம மோமோஸ்குள்ளதான் வைக்கிறோம். இது நல்லா குட் ஸ்மெல் வந்துருச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம இதுல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இவ்வளவு பேர் செஞ்ச போதும். இதை ரவுண்டா நம்ம ஊர்த்திக்கலாம். நல்லா நல்லா திக்னஸ்ஸா இருக்கட்டும். நம்ம எல்லாத்தையுமே உருட்டிடலாம். இதையும் அதே மாதிரி உருட்டிடலாம். இந்த பக்கம் ஒரு கை, இந்த பக்கம் ஒரு கை, அவ்வளவுதான். இடியாப்ப புளியற தட்டுல நாம வந்து நெய் தடவிக்கலாம். அப்பதான் ஒட்டாது. சுகர் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிருக்கோம், அதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி லைட்டா இந்த மாதிரி மடிச்சிடலாம். சுத்தி நீங்க இப்படியே பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி மோமோஸ் மாதிரி கரெக்டா வந்துடும். நெய் ஊத்தின பிளேட்ல நான் வச்சிடறேன். நான் இட்லி பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து ஊத்தி வச்சுட்டேன். இப்ப இந்த மோமோஸ நம்ம வச்சிடலாம். இப்ப மூடி போட்டு கரெக்டா ஒரு 10 மினிட்ஸ் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம மோமோஸ் எப்படி இருந்திருக்குன்னு பாக்கலாம். நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. வெந்து பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வேர்க்கடலையும் வச்சு முந்திரி பருப்பும் வச்சு மோமோஸ் பண்ணியிருக்கேன். இது சிம்பிள் தான், சிம்பிள் வேலை தான். குயிக்கா ஃபாஸ்டா குழந்தைங்களுக்கு இனிப்பா செஞ்சு கொடுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்கள இருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இதே மெத்தட்ல இதே ஸ்டைல நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.